Welcome to Ayana's Kitchen. வாங்க அடுப்புல ஒரு pan வச்சிருக்கேன். அதுல 50 கிராம் அளவுக்கு கடலை பருப்பு 50 கிராம் உளுந்து இது ரெண்டுமே போட்டு எண்ணெய் விடாம வெறும் சட்டியில மிதமான தீயில பொன் நிறம் ஆகற மாதிரி வறுத்துக்கணும். உங்களுக்கு பக்குவம் எப்படின்னா நல்ல வாசனையா உங்களுக்கு வறுபடும் போதே உங்களுக்கு மணக்கும். கலர் வந்து நீங்க பாருங்க நல்ல ஒயிட் கலரா இருக்கு இல்லையா? இது வந்து கலர் நல்ல கோல்டன் கலர்ல வந்துரும். நீங்க அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்ல வாசனையா இருக்கும் பொடி. பாருங்க இந்த அளவு நல்ல வறுபட்டு வாசனை வந்தா போதும். ஃபர்ஸ்ட் உளுந்தும் கடலைப்பருப்பும் கலர் வேற மாதிரி இருந்தது பாருங்க. இப்போ கடலைப்பருப்புக்கு சமமா உளுந்தும் நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. உங்களுக்கு நல்லா வறுக்கும் போதே சலையர் சலையர்னு சத்தம் கேட்கும். வாசனையும் உங்களுக்கு நல்லா வறுக்கிறவங்களுக்கு வரும். இந்த அளவுக்கு வறுபட்டதுன்னா போதும். நல்லா வறுத்தோன்னா நம்ம அதை எடுத்து ஒரு பேனில் மாற்றிக்கலாம். எப்படி உளுந்த பருப்பும் கடலைப்பருப்பும் 50 கிராம் எடுத்தோமோ அதே மாதிரி வெள்ளை எள்ளு, நீங்கள் கருப்பு எள்ளு வேணும்னா நீங்கள் கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு தான் எப்போவுமே சேர்ப்பேன், ஏன்னா கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கும். வெள்ளை எள்ளு 50 கிராமு. உங்களுக்கு ஏற்கனவே எள்ளு வறுக்கிற பக்கம் நான் இதில் எள்ளு பொடி செஞ்சுருந்தேன், அதே மாதிரி எள்ளு உருண்டை செஞ்சுருந்தேன், அதில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்கள் பாருங்கள் எள்ளு சப்ப சப்பையாக இருக்குது பார்த்தீங்களா. இது நல்லா வறுபட்டுடுச்சு அப்படின்னா நல்லா உருண்டை உருண்டையாக ஆகிடும். எள்ளு மட்டும் எப்போவுமே அதிக சூட்டில் வச்சு வறுக்காதீங்க, ரொம்ப மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் வறுத்தீங்கனாலே போதும். ஏன்னா ரொம்ப லேசான பொருள், ரொம்ப உங்களுக்கு அனல் சூடு தாங்காது. இரும்பு கடாயிலலாம் போட்டு செஞ்சீங்கன்னா அந்த இரும்பு கடாயுடைய சூட்டில் இருந்தாலே வறுபட்டுரும். அதுவும் கருப்பு எள்ள அளவுக்கு கூட வெள்ளை எள்ளு தாங்காது. இங்கே பாருங்கள் இந்தளவு இப்போ பாருங்கள் நல்லா உருண்டை உருண்டையாக வந்துருச்சு பாருங்கள், பார்த்தீங்களா. இந்தளவுக்கு வந்ததுன்னா போதும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு எல்லாம் வெடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவுக்கு வறுபட்டுடுச்சுன்னா உங்களுக்கு போதும். அதை எடுத்து வேறு பேனில் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் பருப்போட எள்ளை போடாதீங்க, எள்ளை தனியாகவே நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது நான் நெல்லிக்காய் திருகி எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு இது எப்படி செஞ்சேன்னு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காயை நல்லா திருகிக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு திருவுறதுக்கு, ஒன்று ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. ரொம்ப நைஸ் ஸ்பூனில் திருவணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பெருசு பெருசாக திருவிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொட்டையிலேருந்து நல்லா இந்த மாதிரி ஈஸியாகவே திருவிடலாம். உங்களுக்கு டிவி பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் திருவி எடுத்துடலாம். இதை மாதிரி திருகிட்டு இதை மாதிரி ஒரு சில்வர் தட்டில் ஃபுல்லாக பரப்பி வீட்டுக்குள்ளேயே வச்சிங்கன்னா 2 நாள் ஆகும், வெயிலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரே நாளில் காஞ்சிரும். நான் உங்களுக்கு திருகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நெல்லிக்காயை ஃபுல்லாக திருவிட்டேன், கொட்டையிலேருந்து சுத்தமாக சதையே இல்லாமல் வந்துருச்சு. இதை நல்லா வெயில் சுல்லுன்னு அடிக்கிற வெயிலில் நீங்கள் ஒரு நாள் உணர்த்தி வைக்கலாம். இல்லை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்க வெயிலில் வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் சும்மா சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற டைனிங் டேபிள் மேலேயே லைட்டாக வலை மாதிரி இருக்கிற ஒரு வெள்ளை துணியால் மூடிட்டு வச்சிங்கன்னா 3 நாளில் நல்லா உணர்ந்துடும். நீங்கள் அந்த மாதிரி உணர்த்திட்டு பொடி திரித்து எடுத்து வைக்கலாம். நான் எப்படி திரிக்கிறதுன்னு காட்டுறேன், காய வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த நெல்லிக்காயை நீங்கள் வெறும் வாணலியில் எண்ணெய் விட வேண்டாம், எண்ணெய் விடாமல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி எள்ளை வறுத்தீங்களோ அதுவும் இதுவும் ரொம்ப மைல்டான நெருப்பில் தான் நீங்கள் வறுக்கணும். நல்லா வெயிலில் காயிற அளவுக்கு சூடு இருந்தாலே உங்களுக்கு போதுமானது. இந்தளவு வறுத்தீங்கன்னா போதும்.
அதை எடுத்தீங்கன்னா சுல்லுன்னு சுட்டா உங்களுக்கு போதும். ஃபஸ்ட்டு காமிக்கும்போது சாஃப்டாக இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பாயிடுச்சு, உங்களுக்கு நுணுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்தளவு வறுபட்டதுன்னா உங்களுக்கு போதுமானது. இதையும் நீங்கள் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது நீங்கள் அந்த பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப விடணும்னு அவசியம் இல்லை, இங்கே பாருங்கள் அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் காஞ்ச மிளகாய், நான் வந்து சின்ன சைஸுங்கிறதுனால 13 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா பெரிய சைஸாக இருந்ததுன்னா நீங்கள் 10 மிளகாய் எடுத்துக்கோங்க போதும். இந்த அளவுக்கு உங்களுக்கு 10 மிளகாய் காரம் கரெக்டாக இருக்கும், ஏன்னா எள்ளு வந்து கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணும். நெல்லிக்காயில் புளிப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா காரமும் ஏற்கும். நார்மல் இட்லி பொடியை விட உங்களுக்கு 2 மிளகாய் இது எக்ஸ்ட்ரா தான் பிடிக்கும். பாருங்கள் வறுக்கும்போது அந்த பாத்திரத்தில் எக்ஸ்ட்ராவாக எண்ணெயே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ரொம்ப லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்தீங்கன்னா போதும். பாருங்கள் நம்ம முதல்ல மிளகாய் போடும்போது சுருக்கு சுருக்காக இருந்தது, இப்போ நல்லா வறுபட்டவுடனே நல்லா உருண்டை உருண்டையாக ஆகிடுச்சு. இந்தளவு மிளகாய் வறுபட்டதுன்னா போதும். இதில் 3 இனக்கு கருவேப்பிலை உரிய வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல் நல்லா உணர்த்திட்டு, ஆனால் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான், ரொம்ப காஞ்ச கருவேப்பிலை இல்லை. அதையும் மிளகாய் கூடவே போட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கணும். எப்படியும் உங்களுக்கு கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இது 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் பிடிக்கும் உங்களுக்கு. பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வறுபட்டவுடனே நம்ம ஏற்கனவே உளுந்தும் கடலைப்பருப்பும் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை தூக்கி இது மேலேயே போட்டுருங்க. போட்டு இந்த மிளகாவையும் பருப்பையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வருங்க. இதை மாதிரி நீங்கள் வறுக்கிறதுனால உப்பில் போட்ட வேர்க்கடலை எப்படி நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குது, அதை மாதிரி உங்களுக்கு இந்த பருப்போடு சேர்த்து வறுபடும் போது இந்த மிளகாய் கருவேப்பிலுடைய வாசனையும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். அதனால் நீங்கள் பருப்பையும் இதையும் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு வறுத்து விடுங்க. பாருங்கள் பருப்பு போட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிக்கு அளவு போட்டிங்கன்னா போதும், ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கட்டிக்காயம் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்ததுன்னா நீங்கள் மிளகாய் வறுத்த எண்ணெயிலேயே அதையும் வறுத்துக்கலாம். நான் பவுடருங்கிறதுனால நான் இந்த டைமில் போட்டு வறுத்துக்கிட்டேன். பாருங்கள் நல்லா மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் உங்களுக்கு இது வறுத்த நெல்லிக்காயுடைய அந்த தூள் காய வச்சு நான் காமிச்சேன் இல்லையா, ஒரு நாள் காய வச்சது, வறுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இது சும்மா காய வச்சு எடுத்தது, சாஃப்டாக இருக்குது. இதையும் நீங்கள் இதே மாதிரி காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக என்னென்ன இம்யூனிட்டி பவரை கூட்டுறதுக்கு இதை எப்படி ஹாட் வாட்டரோட எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், ஜூஸ் ஐட்டம் மாதிரி சாப்பிட்லாங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நான் இது வந்து 1/4 கிலோ நெல்லிக்காயுடைய காய வச்ச தூள், இந்த 1/4 கிலோக்கு தான் நான் எல்லாமே அளவு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமேட்டு இந்த பருப்பு இதை மட்டும் முதல்ல மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணணும். இது நல்லா 70% பவுடர் ஆனதுக்கப்புறமேட்டு தான் நம்ம எள்ளையும் இந்த நெல்லிக்காய் பொடியவும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும், ஏன்னா எள்ளுலேருந்து எண்ணெய் விடும். நீங்கள் முதல்லையே பருப்போடு சேர்த்து இதை பொடி பண்ணக்கூடாது. இது ஆறட்டும், நான் எப்படி பொடி பண்ணணும்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. ஆறினோடனே நம்ம அதை மிக்சி ஜாருக்கு பாருங்கள், உங்களுக்கு கொட்டும் போதே சவுண்ட் எப்படி கேட்குது பாருங்கள். இது
இதோட தேவையான அளவுக்கு இந்துப்பு, இந்த மாதிரி மருத்துவ குணம் உள்ள பொடிகள் எது செஞ்சாலுமே இந்துப்பு சேர்த்துக்கிறது நல்லது. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் இந்துப்பு சேர்க்காதீங்க, நார்மல் உப்பே சேர்த்து சமைங்க. இதை எந்த அளவுக்கு பொடி பண்ணணும்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு பொடி பண்ணியிருக்கேன், கரகரப்பாக. இந்த அளவுக்கு பொடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதில் நீங்கள் வறுத்து எடுத்து வச்சிங்க இல்லையா நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காயை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 50 கிராம் வெள்ளை எள்ளு, அதையும் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இட்லி பொடியை விட கொஞ்சம் நைஸான பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் எல்லாமே 50 கிராம், 50 கடலைப்பருப்பு, 50 உளுந்து, 50 எள்ளு, அதுக்கு 1/4 கிலோ நெல்லிக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் நல்ல புளிப்பு விரும்பி சாப்பிட்றவங்களாக இருந்தால் 1/2 கிலோ நெல்லிக்காய் வரைக்கும் இதில் நீங்கள் காய வச்சு சேர்க்கலாம், உங்களுக்கு டேஸ்ட்டு மேட்ச் ஆகும். நெல்லிக்காய் அதிகம் போட போட நீங்கள் அந்த அளவுக்கு 2 மிளகாய் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. பாருங்கள் சூப்பரான நெல்லிக்காய் பொடி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.